என்ன வெட்டிய பேசிட்டு இருக்கீங்க? வேலைய பாருங்க. ஏமா சீக்கிரமா பூவை கட்டுங்கம்மா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பும் கிடையாது. டேய் பிரவீன், நீ போன் பண்றியா இல்ல வேலை பண்றியா? சொன்ன வேலைய போய் பாருப்போ. டேய் நாராயணா, டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சதா? எதுக்கும் ஒரு தடவை போய் பாருப்போ. மேகனா என்ன பண்றமா? ஜடப்பின்றியா? எழுந்துரு, நான் பின்ற. இவன் ஒருத்தன் பூமிக்கு பாருமா. நீங்க பாருங்க பொண்ணுங்களா, இப்ப நான் சொல்ல போறது முக்கியமா உங்களுக்கு தான். ஜடப்பின்றதுங்கிறது ஒரு கலை. இதோ பாருங்க பொண்ணுங்களா, பின்னல் போடுறதுங்கிறது ஒரு விதமான கலை. நல்லா இருக்க கதை. ரெண்டு முடி இப்படி பின்றது, இது ஒரு பெரிய கலை. அதை நீ சொல்லுவே, எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களா. கசி நல்ல ஜட பின்னுவியா நீ? அது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? உன் வீட்டுக்காரங்க நீ தான் பின்னுவியா? அதான் அழகா இருக்கா? எங்களுக்கு தெரியணும். என்ன தெரியுமா? ஜட பின்னி காட்டு. பின்னி காட்டுறேன். யோ காசி, பிரவீன் அங்கயா? பிரவீன், வாழைத்தாரலாம் கொண்டு போய் உள்ளவை. என்ன காசி, சிப்ஸ் சாப்பிடுறியா? ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எங்க கொஞ்சம் குடு பாப்போம். உனக்கு எதுவும் கிடையாது. வாங்க வாங்க வாங்க. கூட ஒத்தாசையா இருக்கலாம்ல? என்னமோ எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பண்ணுவேன் பெருசா பேசுனேன். சும்மா சொல்லிருப்பான், நம்ம வேலையை அவன் எதுக்கு செய்யணும்? நீ சாப்பிடுப்பா, ரொம்ப பசியில் இருப்ப, ஓரமா உட்காந்து சாப்பிடுப்போ. கொட்டிக்கிறத தவிர வேற என்ன வேலை தெரியும் உனக்கு? எப்படி எப்படி வச்ச வேட்டே? அப்புறம் இவனை சொல்லி தப்புலடா, அந்த ஸ்ரீராம சொல்லணும். நீ என்ன பண்ற, ஒரு ஓரமா உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு நல்லா தின்னு. சொல்றது புரியுதுல்ல? நல்லா சாப்பிட சொல்றேன். எப்படி என் டேலண்ட பார்த்தா? வெயிட் வெச்சிட்டியா? பொறுத்திருந்து பாரு. என்ன தர பாக்க சொல்ற? இது பாரு, இது தின்றா, தின்னு எல்லாத்தையும் நீயே தின்னு. டேய் இங்க அடுப்புல கருகி போயிட்டு இருக்கு, யாரும் பார்க்க மாட்டீங்களா? திட்ட போறாங்க. என்ன ஒருத்தரையும் காணோம், இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. பூரி வேற கருகுது. டேய் கூளையா, இது உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும். கை பழுத்து போயிருக்கா. ஐயா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அந்த காசிநாதன் ஸ்ரீராம பத்தி துருவி துருவி கேக்குறான்டா. அவன் ஏதாவது பண்ணனும். டேய் மாப்ள, நீ சொன்ன மாதிரியே காசி டென்ஷன் பண்ணி அசத்திட்டோம். இந்த சந்தோஷமான விஷயத்தை நாம கொண்டாடியே ஆகணும். என்ன காசி, கம்ஃபர்ட்டா? நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு. அட்மாஸ்பியர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அப்படியா? அப்ப ஒரு பெக்க போடு. பாச்ச கலச்சி போய் சொல்றா சொல்றா இங்கேயே தின்னுட்டு தூங்குறியே. ஓ மதர் லேண்ட் இது. எங்க அம்மாவுக்கு லேண்ட் கிடையாது. ஏங்க தொண்டத்துக்கு அடிச்சுட்டே இருக்கீங்க? கசி கசி, கை ரொம்ப வலிக்குது. உனக்கே இவ்வளவு வலிக்குது, அடிவானு எனக்கு எவ்வளவு வலிக்குண்டா? சுகுமாரா வாங்கடா, போய் அவன் பேசிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்கடா. வாங்க காசி, போன் பேசிட்டு வந்துற. எங்கயும் போயிடாது. இவ ஒரு பேக்குக்கே இந்த அடி அடிக்கிறானே, இன்னும் நாலஞ்சு பேக்கு அடிச்சுட்டா என்னெல்லாம் பண்ணுவான்? என்ன பண்ணலாம் ஐடியா?
பேசிட்டோம், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. நீ ஒரு பெக் போட்டல்ல, டேஸ்ட் மாதிரி இருக்கு. என்னடா எனக்கு எனக்கு தெரியா தெரியாதுன்னு சொல்றியாடா குட்ட பையல, என்னடா பண்ணி தொலைஞ்ச சொல்லு. எனக்குமே தெரியா, இப்ப நீ சொல்லல. இல்ல அதிகமா சாப்பிட்டு மட்டை ஆயிட போறேன்னு சரக்கு எடுத்துட்டு போயிட்டு மண்ணில ஊத்திட்டு வந்துட்டேன். சரக்கு மொத்தத்தையும் மண்ணில ஊத்திட்டியா? இப்ப டைம் என்னடாச்சு? ஐயோ கடவுளே, எனக்கு இப்ப சரக்கு வேணும்னா சரக்கு அடிச்சாகணும். சரக்குடுறா என்னது? சரக்குடுறா, அதை எப்படி போய் கொண்டு வர முடியும்? மண்ணில ஊத்துற சரக்கு எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அவனை இப்ப நீ சரக்கு எடுக்கல, உன்னை கொன்னுடுவேன். வெரி குட் ராசி, இங்க பாரு காசி, என் பிராண்ட் தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. புளி புளி இங்க பாரு, நீ ஊத்துனது ஃபுல் பாட்டில், இதுல குவார்டர் கூட தேரல. ஏற்கனவே பசங்க பின்னாடி வெயிட்டிங்க. நல்ல புளி, புளி புளி புளி. சார் நீங்க விஸ்கி தானே கேட்டீங்க, வைனே வந்துருச்சு. ஏ காசி, இது வைன் கிடையாது, உன் பிளட். பிளட்டா? என்னடா வீட்டை விட்டு வெளியே போறியா? என்னாச்சு உனக்கு? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனையே தவிர நான் வேற என்னடா பண்ண? என்ன தப்பு பண்ண? எல்லாத்தையுமே நீ தானே பண்ண. என்னது? நானா? ஒண்ணு புரியல. தம்பி அந்த பிசினஸ் பண்ணு, தம்பி இந்த பிசினஸ் பண்ணு, தம்பி அந்த பிசினஸ் பண்ணுன்னு சொன்னே தவிர என்னைக்காவது என்ன கூப்பிட்டு என்கிட்ட கணக்கோட கேட்டிருக்கியா? அப்படி நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்ல. பிச்சி உதறடா. ஃபீலிங் அண்ணா, துக்கம் தொண்டை அடைக்குதுன்னா. காசி சார் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவ்வளியா அண்ணா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கலடி எடுத்து வச்சா மிகப்பெரிய கோடிச்சுவரனா தான் வருவேன். இது என்னுடைய சவால். தம்பி போக வேண்டாம் சொல்றீங்களாண்ணா? மாமா அவரை தடுக்காதீங்க. அடிப்பாவி, இதே வேகத்துல அவர் அம்பானியானாலும் ஆயிடுவாரு. கரெக்டா சொன்னீங்க. ஆமா பெரியப்பா, எங்க அப்பாக்கு வாழ்க்கையில இப்பதான் அறிவே வந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க பெரியப்பா, நெக்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது அவர் பெரிய ஆளா தான் வருவாரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, போலாம், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வரண்ணா. தம்பி இந்த நேரத்துல எங்கடா போவ? உனக்கு யாரோ தெரியும். தம்பி தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. எங்க வானத்திலயா? வீதி இருக்கு. இதில் புள்ள என்ன கட்டி என்ன போயிட்டு வரண்ண? வரையா? நீ போப்பா. வெற்றி வந்து சேரும்.